அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பயோலிஸ்டிக்ஸ். இந்த பயோலிஸ்டிக்ஸ்க்கு வெவ்வேறு பேர் இருக்குது, ஷார்ட் கன், ஜீன் கன், மைக்ரோ ப்ரொஜெக்டல் கன். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு துப்பாக்கி முறை, துகள் துப்பாக்கி முறை, நுண் எரிதல் துப்பாக்கி முறை, இதெல்லாம் என்னதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பயோடெக்னாலஜியில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு தேவையான ஜீன்கள் இருக்குல்ல, அந்த ஜீன்களை வந்து ஏதாவது ஒரு பிளான்ட்டுக்குள்ளே நாம் வச்சு நமக்கு தேவையான பண்புகளை அந்த பிளான்ட்டையே ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாமாம், சரியா? ஸோ அந்த மாதிரி என்ன முறைங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைஸ் பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரைஸ் பிளான்ட்டில் வந்து வைட்டமின் ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி? இப்போ அரிசி வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுதே கூடவே வந்து வைட்டமின் ஏவும் உங்களுக்கு சேர்ந்தாப்பில் கிடைக்கும். அதாவது சாதம் சாப்பிடும்போது கூடவே வந்து வைட்டமின் ஏ கிடைக்குமாம், ரைட்டா? தனியாக வந்து கேரட்டு சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம் போல இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் வந்து அரிசி கூடவே சேர்ந்து வைட்டமின் ஏ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி, அந்த அரிசியை எப்படி நாம் வந்து உற்பத்தி செய்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் ஏ எங்கே இருக்கும், கேரட்டில் இருக்கும், சரியா? அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஜீன் வந்து கரோட்டினாய்ட்ஸ், பீட்டோ கரோட்டின். எக்ஸாக்ட்லி அந்த பீட்டோ கரோட்டினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் வந்து கேரட்டில் இருக்குமாம். அந்த கேரட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செல்லை எடுத்து அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் இருக்குல்ல, அந்த ஜீனை வந்து தனியாக நம்ம எடுத்துக்கணுமா. ஜீன்னா என்னது? இட் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. அது ஒரு டிஎன்ஏ இழை. ஜீன் என்பது ஒரு டிஎன்ஏ இழை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் உட்கரு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கும். அந்த ஜீனை எடுத்து ரைஸ் பிளான்ட்லேருந்து ஒரு செல்லை எடுத்து அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்குள்ளே நாம் ஏற்கனவே கேரட் பிளான்ட்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா ஜீனு, அந்த ஜீனை உள்ளே வைக்கணும். வச்சுட்டு அந்த செல்லை வந்து நாம் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணணும். அப்படி நாம் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணி புதுசு புதுசாக நிறைய ரைஸ் பிளான்ட்டை நாம் எடுத்துக்கலாம்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. திசு வளர்ப்பு முறையின் மூலம் ஒரு செல்லு அல்லது கொஞ்சோண்டு திசுவை வச்சுக்கிட்டு நிறைய பிளான்ஸை வந்து உற்பத்தி செய்யலாம்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பீட்டா கரோட்டினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை வச்சுட்டு அந்த செல்லு அல்லது அந்த திசுவை நீங்கள் வந்து திசு வளர்ப்பு முறையின் மூலமாக, டிஷ்யூ கல்ச்சர் முறையின் மூலமாக வளர்த்து நிறைய பிளான்ட்டை உற்பத்தி செஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய அரிசியை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த அரிசிக்குள்ளே பீட்டா கரோட்டின் இருக்குமாம், சரிங்களா? ஸோ இது தாங்க ப்ரொசீஜர். இப்போது இந்த அரிசி செல் இருக்குல்ல, அந்த அரிசி செல்லுக்குள்ள பீட்டா கரோட்டின் ஜீனை எப்படிங்க உள்ளே வைக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பயோலிஸ்டிக் மெத்தட், சரியா? இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பீட்டா கரோட்டின் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ஜீன் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ஜீனை வந்து அது வந்து ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்டுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை தான் ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரியா? ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்னாக்கா வேற்று டிஎன்ஏ, வேறு ஒரு இடத்துலேருந்து எடுத்த டிஎன்ஏ. எதுக்கு எதுக்கு ஃபாரின்? அந்த ரைஸ் பிளான்ட்டினுடைய ஃபாரின். இப்போ நமக்கு ஃபாரின் அப்படின்னாக்கா நம்ம நாட்டுக்கு வெளியே, ரைட்டா? தமிழ்நாட்டுக்கு வெளியில் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், பட் அதை ஃபாரின் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம நாட்டுக்கு வெளியில் அப்படிங்கும்போது அதுக்கு பேர் ஃபாரின் அப்படிம்பாங்க. இப்போ ஃபாரின் அப்படின்னா வேற்று. அப்போது அந்த ரைஸ் செல்லுக்கு சம்பந்தமில்லாத ஒரு டிஎன்ஏ தான் ஃபாரின் டிஎன்ஏ. அந்த ஃபாரின் டிஎன்ஏ எங்கேருந்து எடுக்கிறீங்க? கேரட் பிளான்ட்லேருந்து எடுக்கிறீங்க. அந்த கேரட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டை நாம் கோல்டு எடுத்துக்கிறோம், சரியா? கொஞ்சோண்டு கோல்டு. கோல்டு எவ்வளோ அளவு எடுக்கணுமாம்? இந்த இடத்துல 1, 2, 3 மில்லி மைக்ரான்ஸ் அளவு எடுக்கிறோம். மில்லி மைக்ரான்ஸ்னால் என்னது? ஒரு மில்லி மீட்டர் இருக்கு இல்லையா. மில்லி மீட்டர்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு சென்டிமீட்டர் இருக்கும், அதில் 10 கோடு இருக்கும். அந்த 10 கோடில் மொதல் கோட்டுக்கும் அடுத்த கோட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் ஒரு மில்லி மீட்டர். அந்த ஒரு மில்லி மீட்டரை வந்து 1000 நாம் பிரித்தோம் அப்படின்னாக்கா அதில் ஃபஸ்ட் கோட்டுக்கும் செகண்ட் கோட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மில்லி மைக்ரான். அதில் 3 மில்லி மைக்ரான் அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கோல்டையோ அல்லது டங்ஸ்டனையோ எடுக்கிறீங்க. கோல்டுனா என்னது? சாதாரண தங்கம். டங்ஸ்டன்னா இந்த பல்புக்குள்ளே இருக்கும்ல, அந்த காலத்து பல்புலாம் பார்த்தீங்கன்னா குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் கலரில் எரியும், அதுக்குள்ளே இப்படியே இருக்கும், அதுதான் வந்து பளியர்னு லைட் வரும் அதிலேருந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் டங்ஸ்டன். ஸோ அந்த டங்ஸ்டன்லேருந்து கொஞ்சம் உண்டு எடுத்துக்கிறாங்க, எதனால நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நாம் அந்த டிஎன்ஏவை இந்த கோல்டுக்கு மேலே நாம் கோட் பண்ணுறோம், சரிங்களா? அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுதாங்க குண்டு. இப்போ நம்ம வந்து ஜீன் துப்பாக்கி முறைன்னு தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம குண்டு தயாரிச்சாச்சு, சரிங்களா? குண்டு எப்படி தயாரிக்கிறது? ஆக்சுவலாக டிஎன்ஏவை வந்து நாம் அரிசி பிளான்ட்டுக்குள்ளேயோ அல்லது
வேற ஏதாவது ஒரு பிளான்ட்டுக்குள்ளேயோ நாம செலுத்துற முறைக்கு பேர் தான் இந்த ஜீன் துப்பாக்கி முறை. அதுக்கு ஜீன் துப்பாக்கினா துப்பாக்கியில் குண்டு போடணும் இல்லையா, புல்லட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த புல்லட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், புல்லட்டு தான் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ வந்து கரெக்டாக பிளான்ட்டுக்குள்ள டார்கெட் சைட்டுக்குள்ள நியூக்ளியஸ்க்குள்ளே போய் சேர்ற அளவுக்கு நாம அதை ரெடி பண்ணணும் சரிங்களா. அப்போ அந்த புல்லட்டை ரெடி பண்ணுற மெத்தடை தான் இங்கே நாம் பேசியிருக்கோம் சரிங்களா. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அதை பம்பார்டட் இன்டூ த டார்கெட் டிஷ்யூ சரிங்களா. அதிகமான விசையுடன் அதை வந்து டார்கெட் டிஷ்யூக்குள்ளே அனுப்பிடுறோம். எப்படி அதிகமான விசையை கொடுக்கறது, தம்மா தூண்டு. அதுவும் இங்கே பாருங்களேன், புல்லட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1-3 மில்லி மைக்ரான் தான். இந்த மில்லி மைக்ரான் அளவு இருக்கக்கூடிய புல்லட்டை செலுத்தக்கூடிய துப்பாக்கி எங்கே சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுதான் இது, இதுதான் ஜீன் கன் சரிங்களா. இந்த ஜீன் கன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாக்டாக வந்து போய் உள்ளே விழுந்துடும் சரிங்களா. இப்போ வந்து அதாவது என்ன அப்படின்னாக்கா, குண்டு வந்து என்ன சைஸு, 1-3 மில்லி மைக்ரான்ஸ். அந்த குண்டு எதனால் ஆக்கப்பட்டது, இந்த டங்ஸ்டன் அல்லது கோல்டினால் ஆக்கப்பட்டுள்ளது. அதுக்கு மேலே நம்ம டிஎன்ஏவை கோட் பண்ணி வச்சுருக்கோம் ரைட்டா. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்டைக்கு போகிறவங்க இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வில்லு அம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு மிருகத்தை வந்து நாம் கொல்லணும் அப்படின்னாக்கா டைரெக்டாக வந்து அம்பு விட்டால் அது செத்து போயிருமா, நான் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான தோலெல்லாம் வச்சுருக்கோம். அப்போ இந்த வில்லு அம்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த அம்பை வந்து டெட் பாடியில் அல்லது வேறு ஏதாவது செத்து போன ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கானிசம்குள்ளே சொருவி வச்சுருவாங்களாம். சொருவி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாள் கழித்து அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மிருகத்து மேலே செலுத்துனீங்க அப்படின்னாக்கா, அது மேலே கொஞ்சோண்டு குத்துனா கூட அது கொஞ்ச நேரத்தில் டிசீஸ் வந்து செத்து போயிருமா, அல்லது 2-3 நாளில் டிசீஸ் வந்து செத்து போயிருமா. இதே போல் நீங்கள் ஏதாவது போருக்கு, அந்த காலத்தில் வந்து சிந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு சில குரூப் ஆஃப் கம்யூனிட்டி உண்டு சரியா, மக்கள் அப்படின்னு சொல்லி. அந்த சிந்தியன் கம்யூனிட்டி மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். போருக்கு போகும்போது அவங்க வந்து அந்த அம்பு மேலே வந்து சில பாக்டீரியான்னு அவங்களுக்கு தெரியாதில்ல, ஃப்ளஷ்ஷு கெட்டு போன ஃப்ளஷ்ஷு அதெல்லாம் தடவி அதுக்கப்புறம் அனுப்புவாங்களாம். கரெக்டாக அந்த பாக்டீரியா வந்து அவங்க உடம்புக்குள்ளே போய் அவங்க டிசீஸ் வந்து செத்து போயிடுவாங்களாம் ரைட்டா. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குண்டு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து 1-3 மில்லி மைக்ரான்ஸ் தான், கோல்டு அல்லது அந்த டங்ஸ்டன். இப்போ அதுக்கு மேலே நீங்கள் டிஎன்ஏவை கோட் பண்ணுறீங்க. அந்த டிஎன்ஏ யாரோட டிஎன்ஏ, நமக்கு தேவையான டிஎன்ஏ. பொதுவாக நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறது என்ன டிஎன்ஏ, பீட்டா கரோட்டின் டிஎன்ஏ எடுத்துருக்கோம். அந்த டிஎன்ஏவை எந்த செல்லுக்குள்ளே அனுப்ப போகிறோம், ரைஸ் பிளான்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்க்குள்ளே அனுப்ப போகிறோம். அனுப்புறதுக்கு குண்டு தயாரிச்சாச்சு, அதுக்குண்டான துப்பாக்கி தான் இந்த இருக்குது. இதை எப்படி செலுத்துறது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஸ்டேட் போர்டு புக்கில் அழகான ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஜீன் கன். இப்போ பார்த்தீங்களா ஒரு மிஷின், அந்த மிஷினுக்குள்ளே நாம் வந்து ஜீன் கன், இதெல்லாம் குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் புல்லட்ஸ். இந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சுருக்கிறோம். டபாலில் சுட்டுட்டோம் அப்படின்னாக்கா படப்படப்படப்படப்படன்னு நம்ம இன்னொரு சைட்டில் இந்த டார்கெட் செல்ஸ் எங்கே இருக்கும், இந்த செல்ஸ்லாம் நம்ம சின்ன பெட்ரி பிளேட்டில் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக நம்ம வளர்த்த அந்த செல்ஸு, எதோட செல்ஸு, அரிசி பிளான்ட் இருக்குல்லையா, ரைஸ் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்ஸை டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக தனியாக ஒரு மீடியமில் போட்டு நாம் ஒரு பெட்ரி பிளேட்டில் வளர்த்துருப்போம். அந்த பெட்ரி பிளேட்டை ஓப்பன் பண்ணி எங்கே வச்சு பண்ணணும், இதை வந்து லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது இந்த இடத்துல ஜீன் கன்னை வச்சு சுடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன மெட்டீரியல், டிஎன்ஏ கோட்டட் கோல்டு பார்ட்டிகல்ஸ் அல்லது டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸ், இதை வந்து சகச்சகன்னு உள்ளே போயிடும். இதில் எந்த செல்லெல்லாம் எடுத்திருக்கு, எந்த செல்லெல்லாம் எடுக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ரைட்டா. அந்த ஸ்க்ரீனிங் ஆஃப் ரீகாம்பினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்களே, அதில் ஏதாவது ஒரு மெத்தடை பயன்படுத்தி எந்த செல்லுக்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் அனுப்பின டிஎன்ஏ உள்ளே போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த செல்லை மட்டும் எடுத்து நீங்கள் அதை கல்ச்சர் பண்ணலாம். செலக்டட் செல் க்ரோஸ் இன் செலக்டட் மீடியம், அதுக்குன்னு தனியாக மீடியம் இருக்குது, அந்த மீடியமில் போட்டு நீங்கள் வளர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ரைஸ் பிளான்ட் வந்து வைட்டமின் ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும், பீட்டா கரோட்டின் ஜீனை உள்ளே வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அத்தனை பிளான்ட்டுமே வந்து வைட்டமின் ஏவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரைஸ், அந்த ரைஸ் தான் கோல்டன் ரைஸ். ஏன் கோல்டன் ரைஸ்ன்னு பேர் வச்சாங்க, ஏன்னா இந்த இடத்துல கோல்டில் செஞ்ச கோல்டில் செஞ்ச புல்லட்டு மேலே தான் நீங்கள் டிஎன்ஏவை அனுப்பி விட்டுருக்கீங்க, அதனால தான் அதுக்கு பேர் கோல்டன் ரைஸ்னு பேர் வச்சான். இந்த கோல்டன் ரைஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இப்போ வந்து இதுக்கு வெக்டார் ஏதாவது தேவையா, இந்த இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வெக்டார்னா என்னது ஆக்சுவலாக, இந்த வெக்டார் அப்படிங்கிறது வந்து பிளாஸ்மிடு, அதாவது ஒரு குரோமோசோம்
இருக்கு இல்லையா, சர்க்குலர் குரோமோசோம். பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடு, அந்த பிளாஸ்மிடுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவை நம்ம வளர்க்குறது அல்லது அந்த பாக்டீரியாவை வச்சு வேறு ஏதாவது ஒரு ஆர்கானிசம்குள்ளே போகிறது தான் வந்து வெக்டர் மீடியேட்டட் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளாஸ்மிடும் தேவையில்லை, டைரெக்டாக டிஎன்ஏவை பிளான்ட்டுக்குள்ளேயே அனுப்பி விடுறது. அதனால தான் இதுக்கு பேர் டைரக்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இதில் ஏதாவது வெக்டர் நம்ம இன்வால்வ் ஆச்சா அப்படின்னா இல்லை. அப்போ வெக்டர்லெஸ், தாங்கி கடத்தி அற்ற ஜீன் பரிமாற்றம் அல்லது மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுருக்கிறோம், சரியா? ஸோ இப்போ பயோலிஜிஸ்டிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.